எல்லா சண்டையும் இதேதான். வல்லமையான ஒரு வார்த்தையை கொடுக்காம பாரம்பரியமான ஒரு சடங்கை செய்யறதுனால எப்படி ரட்சிப்பு கிடைக்கும் பிரதர்? அது எப்படி ஒரு அப்பத்துக்குள்ள ஜீசஸ் இருப்பாரு? எதுக்காக ஒரு அப்பத்தை எடுத்து இது என் உடல்னு சொல்லணும்? இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு எம்மாவு வழியில் இரு சீடர்களை சந்தித்தார். சீடர்கள் அவர் இயேசு என்று அறிந்து கொள்ளவில்லை. அன்று இரவு அவர்கள் உணவு அருந்து அமர்ந்தபோது இயேசு அப்பத்தை எடுத்து இறைவனை போற்றி அதை பிட்டு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. உடனே இயேசு அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்பத்தை பிட்டார். இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல். இதை என் நினைவாக செய்யுங்கள். எதையே நினைவா செய்ய சொல்றாரு? கோதுமை அப்பத்தையா? கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும். இயேசு நம் பாவத்திற்கு கழுவாயாக தம் இரத்தத்தை சிந்தினார். தம் உடலையே தந்து இந்த திருச்சபையை நிறுவினார். அப்போ ஒவ்வொரு நாளும் திருப்பலி? நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல். அன்று சிலுவையில் பலியாக. இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல். இன்று நீங்கள் என்னை வழிபடவும் ஆராதிக்கவும். இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல். இந்த ஆன்மீக உணவை தகுதியோடு உட்கொண்டு நிலைவாழ்வை அடையவும், மண்ணுலகில் மறு கிறிஸ்துவாக வாழவும் என் நினைவாக செய்யுங்கள்.